வணக்கம். நேற்று நடந்த பொன்னியின் செல்வன் அந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் விழாவில் வந்து நம்ம எதிர்பார்த்தபடியே சில தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் திரைப்படத்தின் இந்த இமாலய வெற்றிக்கு பிறகு கமல் சாரும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரே மேடையில் இணைகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் தலைகீழ மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அப்படிதான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. கமல் சாருமே சில தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை பத்தி பல்வேறு விமர்சனங்கள், அந்த டீசர் எல்லாம் பார்த்துட்டு போஸ்டரை பார்த்துட்டு ஐயோ கெடுத்துட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வாயையும் அடைக்கும்படியா மணிரத்னம் சாருமே சில தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இந்த பொன்னியின் செல்வன் விழாவில் நேற்று அந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்ல கமல் சார் அண்ட் ரஜினி சார் இவங்களுக்கு நடுவில் நடந்த அந்த தரமான சம்பவங்களை வந்து டீகோட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பொன்னியின் செல்வன் ட்ரெய்லரை பத்தி பார்த்துருவோம். இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணும்போதே கமல் சாரோட அந்த கம்பீரமான குரலில் வந்து இந்த பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் ஓப்பன் ஆகுது. அந்த காட்சி அமைப்புகள், அந்த அரண்மனை என்ன, அந்த போர்க்கப்பல்கள் என்ன, அந்த போர்க்கப்பல்களை திறந்துட்டு உள்ளேருந்து குதிரைகள் வர்றது என்ன, விக்ரம் சாரோட அந்த கம்பீரமான லுக்கு, அந்த குதிரையில் இருந்து அவர் அந்த கத்துறது, ஜெயம் ரவி, கார்த்தி இவங்களோட போர்ஷன்ஸ், குந்தவையா வர த்ரிஷா, நந்தினியா வர ஐஸ்வர்யரா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு ஷாட்டும் பிரமிக்க வைக்கிற, அதாவது இப்படி ஒன்று இது வரைக்கும் வந்ததே கிடையாது, மேக்னம் ஓபஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி ரியலான மேக்னம் ஓபஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரிபிள் ஆர் பார்த்துருக்கலாம், பாகுபலி பார்த்துருக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துருக்கலாம், இப்படி ஒரு காட்சி அமைப்பை வந்து கொண்டு வரவே இல்லை. ராஜமௌலி சார் மேலே வந்து எனக்கு மிகுந்த மரியாதையும் உண்டு. இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்லி இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு வரலாற்று பதிவு, அதாவது உண்மையான வரலாற்று பதிவு, பொன்னியின் செல்வன் சிறு திரிபுகள் இருந்து அதில் கற்பனை கதாபாத்திரங்கள் இருந்தாலுமே அது தமிழர்களோட ஒரு பாரம்பரிய வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கப்படுது. அதை எடுக்க போகும்போது இந்த அதிகமாக கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ரியலாக வந்து அதை அப்படியே பிரித்து மேஞ்சிருக்காங்க. ராஜமௌலி சாரோட படங்கள் இப்படி இருக்காது. கிட்டத்தட்ட நிறையா போர்ஷன்ஸ் வந்து பொம்மை படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கிராஃபிக்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இதில் அப்படி எதுவுமே தெரியலை. பக்காவாக அந்த ஷார்ட் பை ஷார்ட் ஷார்ட் பை ஷார்ட் வந்து எல்லாமே பிரமிக்க வைக்கிறது. நல்லா சில ஷார்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சிட்டேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடலுக்குள்ள அந்த அம்புகள் உள்ள வந்து பாயும் அப்படியே ரத்தத்தோட, அந்த மாதிரி ஷார்ட்டை வந்து நான் கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு லாங் ஷார்ட்ல ஒரு கிரீனரி மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க? ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கும் சரி, இவங்க குந்தவியா நடித்த த்ரிஷாவுக்கும் சரி, அவங்க வச்ச ஒவ்வொரு அந்த ஷார்ட்டுமே பியூட்டியோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஐஸ்வர்யா ராயோட யங் வேர்ஷனாக வரக்கூடிய சாரா அர்ஜுன் அவங்களுக்கு வச்ச ஷார்ட்ஸும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் அந்த ட்ரெய்லரை முடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு குறியீட்டோட முடித்தாங்க. சின்ன வயசில் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோடு ஓடிட்டு இருப்பாங்க சாரா அர்ஜுன், அதாவது நந்தினியோட யங்கர் வெர்ஷன். அப்படி இருந்தவங்க கடைசியில் பிளாக்காக மாறிட்டாங்க, ஒரு டார்க் கேரக்டராக மாறிட்டாங்க. அந்த அரியணையை உற்று நோக்கி கொண்டு பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்படி வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக், ரஹ்மான் சாரோட மியூசிக் த்ரோ அவுட் பயங்கரமாக இருந்துச்சு. சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து நிறைய அம்புகள் வந்து அப்படி அடிக்கும். வந்தியத்தேவனான நம்ம கார்த்தி வந்து மிரண்டு போய் பார்ப்பாரு, அதே இடத்துல பார்த்திபன் வந்து அதை அசால்ட்டாக பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ பழுவேற்றையர்கள் வந்து எவ்வளோ கொடூரமானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு ஷார்ட்டும் வைக்கவே முடியாது. பயங்கரமாக இருந்துச்சு எல்லா விஷயமுமே. ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி நான் பேசணும் அப்படின்னா இன்னும் நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபர்தராக இனிமேலும் பேசுவோம். ஒரே ஒரு விஷயங்க, மணிரத்னம் சார் இஸ் த கிரேட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர் இன் இந்தியா அப்படிங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு. வெறும் 155 நாட்களில் ரெண்டு பார்ட்டையும் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோப்ரா அப்படிங்கிற திரைப்படம் வந்த சரியா போல அந்த படத்தையே 160 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு பிளானிங் இருந்தால் இத்தனை யானைகளையும் வச்சு, இத்தனை குதிரையை வச்சு, இவ்வளவு நடிகர்களையும் வச்சு, அதான் முக்கியமான கதாபாத்திரங்களே நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு வெறும் 155 நாள் தான் அவர் எடுத்திருக்காரு. இதுல இருந்தே அவரோட பிளானிங்கை பத்தியும் அவரோட விஷனை பத்தியும், ஏன்னா அது அவரோட
35 வருஷ கனவு எப்படி வந்து கமல் சார் வந்து இதுக்கு கனவு கண்டாரோ, அதுக்கு லேட்டரா வரேன். ஸோ கமல் சார் பேசினதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். எப்படி கனவு கண்டாரோ அந்த டீம்ல இருந்து கனவு கண்டவர் மணிரத்னம் அவ்வளவு சீக்கிரம் சோட போயிட மாட்டாரு, வெறும் 155 நாட்கள்ல இந்த படத்தை முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கின்னஸ் சாதனையாவே நான் நினைப்பேன். வேற எந்த ஒரு ஃபில்ம் மேக்கராலையும் முடியாது. இந்தியாவிலேயே சிறந்த இயக்குனர் மணிரத்னம் தான் அப்படிங்கிறத இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. இப்ப அந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நடந்த அந்த தரமான சம்பவங்களை பத்தி பார்ப்போம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அந்த இன்விடேஷன்ல போஸ்டர்ஸ்லாம் உலக நாயகன் கமல் ஹாசன் அப்படின்னு போட்டு அது கீழே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்டதுனால அவங்கள, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் வந்து பயங்கரமா ட்விட்டர்ல கூவிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தலைவர் போக கூடாது, நாங்க புறக்கணிக்கிறோம், இந்த படத்தை நாங்க போய் பார்க்க மாட்டோம், அது இது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாமே அப்படியே மெயின்டைன் பண்ணப்பட்டு இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த போஸ்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் போட்டாங்க. பார்த்தீங்கல்ல வழிக்கு வந்தீங்கல்ல அப்படின்னு கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டர்ல இவர் லெஃப்ட் சைடில் இருப்பாரு, அவர் ரைட் சைடில் இருப்பாரு, அதனால அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பலாம் சந்தோஷப்பட வேணாம். அங்கே சரி ஓகே, இங்கே தான் இப்படி நடந்துருச்சு. அந்த இடத்துல போயிட்டு கண்டிப்பாக ரஜினி சாரை தான் கடைசியில் பேச வைப்பாங்க, கமல் சார் அதுக்கு முன்னாடி பேச வச்சு அனுப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதுவும் நடக்கலை. அங்கே ரெண்டு பேரையும் ஒன்றா பேச வச்சாங்க. நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான விஷயம். எப்போவுமே அந்த நேரத்தில் யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ, அந்த நேரத்தில் யார் டாப்பில் இருக்காங்களோ, அவங்க தான் கடைசியாக என்ட்ரி கொடுப்பாங்க. அதுதான் உலக வழக்கம். எப்பவுமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரஜினி சார் தான் கடைசியாக என்ட்ரி கொடுப்பாரு. ஃபுல் மாஸ் ஆகும். அந்த சீன் அப்படியே தலை குப்பரை போட்டு புரட்டி போட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக கமல் சார் என்ட்ரி கொடுத்தாரு. ரஜினிக்கு விட்ட விசில் கைத்தட்டல்கள் சத்தத்தை விட கமலுக்கு அதிகமாக வந்தது நேற்று அனைவராலும் கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இப்போ மேலே போயாச்சு. இப்போ என்ன ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சிருவோம். இப்போ கமல் ரஜினி சார் பேசுனதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரஜினி என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வனுக்கு அவர் வந்து ஒரு ஸ்டார் காஸ்டிங் வச்சிருக்காரு, அவர் ஒரு காஸ்டிங் போட்டு வச்சிருக்காரு. அதில் ஓவர் ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வந்தியத்தேவனாக வரணுமா? ஓகே, வந்தியத்தேவனாக வந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன் வந்து அருள்மொழி ஒருவனாக தான், பொன்னியின் செல்வனாக டைட்டில் ஹோல்டர் அவர் தான். ஆதித்ய கரிகாலனாக விஜயகாந்த் நடிக்கணும், நந்தினியாக வந்து ஸ்ரீதேவி, குந்தவையாக வந்து இந்தி நடிகை ரேகா, ஜெமினி கணேசன் அவர்களின் மகள், பெரிய பழுவேற்றையாராக சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு காஸ்டிங் போட்டு வச்சிருந்தாரு. ஸோ மணிரத்னம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான டேரக்டர் அப்படிங்கிறத தளபதி படத்தில் அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து இன்னும் ஃபீல் ஃபீல் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு அந்த ஆக்டிங் வரல, நடிப்பு வரல. அப்போ கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி, என்ன இவர் இப்படி கேட்குறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, சப்ப மேட்டர் சிம்பிள், நீ என்ன பண்ணுற, மணிரத்னம் சார்ட்டே இப்போ கேளு, நீங்கள் நடிச்சு காட்டுங்க, நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு, அந்த மாதிரி அதை அப்படியே வாங்கி நீ பண்ணிடு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். அந்த மாதிரியே செஞ்சேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ பொன்னியின் செல்வன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 300 பக்கத்துக்கு மேலே இருந்தால் படிக்க மாட்டேன், ஸோ இந்த கதையை நான் வந்து 80களில் படிக்கலை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து ஒரு பேட்டியில் வந்து சொன்னாங்க, வந்தியத்தேவன் கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேள்விக்கு வந்து ஜெயலலிதா சொன்னாங்க, இந்த கேரக்டர் வந்து ரஜினி பண்ணால் நல்லாயிருக்கும்னு. அப்போ தான் எனக்கு ஆதரவு ஆர்வம் வந்து, ஓகே ஒரு 3000 பேஜோ 4000 பேஜோ படி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிட்டேன். படித்து இப்படி தான் நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை ரஜினி சார் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, இப்போ கமல் சார் என்ன பேசினார் அப்படின்னு பார்ப்போம். கமல் சார் வந்து இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கதையை முதல்ல, இதோட ரைட்ஸ் வந்து எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் இந்த கதையை யார் வேணாலும் படமாக எடுக்கலாம், யார் வேணாலும் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம், யார் வேணாலும் இதை வந்து ஷேர் பண்ணலாம், யார் வேணாலும் பிரிண்ட் பண்ணி அவங்களோட பப்ளிஷிங்கில் விற்கலாம். ஏன்னா கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில், 2006 2011 வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்தில், இந்த பொன்னியின் செல்வன் பொது சொத்து, அதாவது நாட்டுடைமையாக்கப்பட்டது, நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க, அதனால் யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 80களில் 70களில் 54 இந்த கதையோட ரைட்ஸை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிட்டாரு. வாங்கி 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படின்னு, 10,000 ரூபாய்க்கு வாங்கினார், சாரி 10,000 ரூபாய்க்கு வந்து அந்த ரைட்ஸை வாங்கியிருக்காரு. லேட்டராக 80s வந்து கமல் சார்கிட்ட வந்து இந்த படத்தை நீ எடுத்துரு, கமல் சார் வந்து அந்த ரைட்ஸை எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து வாங்கிட்டதுக்கப்புறம் இந்த படத்தை உடனே எடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, பட் மணிரத்னம் அதை எடுத்துட்டாரு, அவர் தான் கரெக்டான ஆள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கூட அப்படிங்கிறத போன பேட்டியிலே அவர் சொல்லியிருக்காருங்கிறதையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன்.
ஸோ இந்த படம் வந்து ஹிந்தி திரைப்பட உலகத்துக்கு எப்படி வந்து ஒரு மைல்கல்லா ஒரு இப்படி தான் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோலே இருக்கோ அந்த மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் தமிழ் படம்னாலே பொன்னியின் செல்வன் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும். ஓகே, கடைசியாக அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். ஓகே, இதில் தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் மணிரத்னத்துக்கிட்ட போயிட்டு இந்த சரத்குமார் பண்ண ரோல் இருக்குல்ல அந்த ரோல் பெரிய பழுவேற்றையாராக நான் நடிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணிரத்னம் ஸ்ட்ரிக்டாக நோ, நீங்கள் இந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கேட்டு யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் மணிரத்னம் சார் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். இது வந்து யார் மேலேயும் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது, யார் மேலேயும் வன்மம் கிடையாது. ஓகே, தமிழ் மேல் உள்ள காதலினால் தமிழ் மேல் உள்ள ஆர்வத்தினால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த அளவுக்கு தமிழ் பேச வராத நடிகர்கள் இந்த பொன்னியின் செல்வனில் நடிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி சாரோட தமிழ் உங்களுக்கே தெரியும், சந்தோஷம் அப்படிங்கிறது சந்தோஷம் அப்படிம்பாரு, பர்டா அப்படிம்பாரு, சில்பக்கலை அப்படிம்பாரு. இப்போ கூட ஏதோ ஸ்பீச்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தமிழை வந்து கொஞ்சம் கடிச்சு தான் துப்புவார் இன்றைக்குமே இருந்தாலும் சரி. அதனால் பெரிய பழுவேற்றையாராக நடிக்கிறதுக்கு அவர் வந்து மணி சார் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரஜினி சார் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அது பொன்னியின் செல்வனாக இருக்காது, ரஜினி சார் படமாக மாறிடும். வந்தியத்தேவனாக அவர் நடித்தாலுமே அந்த அவரோட ஹேர் ஸ்டைலில் தான் வருவார், அவர் ஒரு ஸ்டைலில் வந்து வாழ சுற்றுவார். அது அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் ஒட்டாமல் போயிடும். ஸோ அந்த டெசிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. எது நடந்ததோ நல்லதாக நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் காதர் மீரான். வணக்கம்.